Hi guys, welcome to LPD Ideas. நான் உங்க லாவண்யா பிரியதர்ஷினி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்பவே க்யூட்டான ஒரு ஸ்டோரி. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருக்காங்க, சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஷாப்க்கு போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் அந்த பேஸ்கெட்டில் வந்து ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுட்டு அவங்க வந்து பில் கவுண்டருக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த பில் கவுண்டரில் வந்து போட்டுட்ருக்காங்க என்னெல்லாம் திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் பில் போட்டு கேஷ் கவுண்டருக்குல அங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த குட்டி பையன் இருக்கால, ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குட்டி பையன், இவன் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கான். உடனே அந்த கேஷ் கவுண்டரில் இருக்கிற ஒரு சார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ, இது வந்து ஃப்ரீ. எங்கள் கடையில் இருக்கிறவங்களுக்கு, இது வாங்குறவங்களுக்கு இது வந்து ஃப்ரீ, நீ எவ்வளோ வேணாலும் ஹேண்ட்ஃபுல்லாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கேஷ் கவுண்டரில் இருக்கிற ஒரு சார் வந்து சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, ஃப்ரீ தம்பி தான், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பையன் அப்பா மூஞ்ச பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். என்னாச்சு, உனக்கு தான் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்ல, இது எடுத்துக்கோ, இது ஃப்ரீ தான், நீ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ, கை ஃபுல்லாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பையன் திரும்பியும் இப்படியே பார்க்க ஒன்றுமே சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் இந்த சாரும் சொல்கிறாங்க, என்னாச்சு தம்பி உனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்காதா, ஏன் உனக்கு வேண்டாமா, உன் கை ஃபுல்லாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் இந்த பையன் இருந்துக்கிட்டு அப்படியே அவங்க அப்பா ஃபேஸ் திரும்பியும் பார்த்துட்டு இப்படி கண்ணை ஒட்டிட்டு நிற்கிறான். அப்படியே இவங்க அப்பாவுக்கு ஒன்றும் பிள்ளை இருப்போம், பட்டாவது சாக்லேட் வேணும் வேணும்னு கிட்டே இருப்பான். இன்றைக்கி இந்த சார் சொல்கிறாங்க, எடுத்துக்கோ ஃப்ரீயாக, உன் ஹேண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கோங்கிறாங்க, இவன் நிற்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பையன் வந்து அப்படியே திரும்பியும் அப்பாவை பார்த்துட்டே இருக்கான், அப்புறம் அந்த சாரை பார்த்துட்டே இருக்கான். ஆனால் சாக்லேட்ஸ் எடுக்க மாட்டேக்கான், ஒன்றும் சொல்லவும் மாட்டான். உடனே திருப்பியும் அந்த அப்பா சொல்கிறாங்க, என்னாச்சு நீ சாக்லேட்ஸ் எடுத்துக்கோ, உனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே திரும்பி இந்த பையன் அப்படியே பார்த்துட்டு நிறுத்திருத்திருத்துன்னு முழிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். சார், அந்த வெயிட்டர் சார் இருக்காங்களே, அந்த கேஷ் கவுண்டர் சார், அவங்களும் திரும்பியும் சொல்கிறாங்க. ஓகே, அவன் ஒரு ரியாக்ஷனும் காட்ட மாட்டேங்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. மூணு பேரும் இப்படி இப்படி பார்த்துட்டு நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா எத்தனை தடவையோ சொல்லியாச்சு, ஒரு யூஸும் இல்லை, அவன் எடுக்கிற மாதிரி தெரியல, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மூட் ஆஃப் இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக அவனுக்கு பதிலாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஷாப் முடிஞ்சிச்சு, இப்போ ரோடு சைடில் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போது வந்து அவங்க அப்பா வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு தம்பி, நீ தான் வந்து சாக்லேட்ஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போ பார்த்தாலும் சாக்லேட்ஸ்ன்னு கேட்டுகிட்டே இருப்பேன், அந்த அங்கிள் ஃப்ரீயாக அவன் ஹேண்ட்ஃபுல்லாக எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க, நீ ஏன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த பையன் அப்படியே ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபேஸை வந்து அவங்க அப்பாவை பார்த்து சிரிக்கிறான். உடனே அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு சாக்லேட் ஏன் எடுக்கலைன்னா அங்கே வச்சு எடுக்காமல் வந்துட்டு இப்போ கேட்குற போது சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. உடனே அவங்க திரும்பி கேட்குறாங்க, என்ன தம்பி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் வந்து சிரிச்சுட்டே அவங்க அப்பாவோட ஃபேஸை பார்த்து சொல்கிறான், என் கை பாருங்கள், குட்டி கை, நான் எடுத்தேன்னா எனக்கு இவ்வளோன்னு சாக்லேட்ஸ் தான் கிடைக்கும், உங்கள் கை ஃபுல்லாக நீங்கள் எடுத்திருக்கீங்கல்ல, அப்போ எனக்கு எவ்வளோ சாக்லேட்ஸ் அதில் கிடச்சிருக்கோம், அதனால தான் நான் எடுக்காமல் நீங்கள் எடுப்பீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறான். இதை கேட்டு அவங்க அப்பா அப்படியே ஷாக் ஆகி மினி மருந்து போய் நிற்கிறாங்க, என்னடா இது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுனா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு சின்ன குழந்தை அந்த இடத்துல எவ்வளோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட்ஸ் அப்படின்னா அதை எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மேக்ஸிமமாக நம்ம எடுத்துருக்கணும்னு சொல்லி எவ்வளோ அழகாக அந்த
அமைதியாக இருந்த அந்த பையன் அப்படிங்கிறது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அவனோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் சொல்லணும், இதில் வந்து பாராட்டணும். சான்ஸே இல்லை, அவங்க அப்பாவால் கூட ஏன் அப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியல. அண்ட் அந்த வெயிட்டர் சார் அவராலேயும் கூட யோசிக்கவே முடியல ஏன் இப்படி இந்த பையன் வந்து அமைதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவனோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி அவன் வந்து நிறையவே சாக்லேட்ஸை வந்து ஃப்ரீயாக இருக்கிறது அவனுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே நிறைய சுச்சுவேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வரப்போ என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது அது அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணவே தோணாது. ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. ஏன் அமைதியாக இருக்காங்கன்னே தெரியாது, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருந்திருக்கும். அப்புறம் தான் புரியும் இதுக்கு தான் அவங்க வந்து ரொம்ப அமைதியாக இருந்திருக்காங்களோ, அமைதியாக இருந்தே காரியத்தை சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோட எண்டிங். அண்ட் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, நீங்கள் அந்த பையனாக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். எப்போ போல் எடுக்க சொன்னாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்ஸாக பேக் ஹேண்ட்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருப்பீங்களா, இல்லைனா கொஞ்சம் அமைதியாக இருந்து இந்த மாதிரி யாராச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்களா வேறு ஏதாச்சும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் டைப் பண்ணி சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ கம்மிங் டு த கன்க்ளூஷன், டடா பபாய், சி யூ, குட் நைட். நாளைக்கு வீடியோவில் இன்னும் அழகான ஒரு ஸ்டோரி ஏதாச்சும் கொண்டு வந்து கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். டடா. அண்ட் இந்த லுக் பற்றி கண்டிப்பாக என்கிட்ட நிறைய பேர் பர்சனல் மெசேஜஸ் இல்லைனா என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஜஸ்ட் ஃபேஸில் வந்து என்ன போட்டிருக்கேன், நம்ம சிடிஎம் ரொட்டீன் முடிச்சுட்டு கொஞ்சம் பவுடர் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிந்திஸ் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே ஸ்டைலாக வைப்போம்ல அந்த மாதிரி த்ரீ டாட்ஸ் வந்து கல் புட்டில் வச்சாச்சு. அண்டு கீழே காஜல் போட்டு மேலே கொஞ்சம் ஐ ஷேடோ ஹைலைட் பண்ணியாச்சு. அண்டு லிப்ஸ்டிக் வந்து இன்றைக்கி பிங்க் கலர் ப்ராடர் இருக்குல்ல, ஸோ பிங்க் கலரில் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். அண்ட் தட்ஸ் த ஃபைனல் லுக். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட்டில் எனக்காண்டி சொல்லுங்கள் ப்ளீஸ். நான் நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க கடைசி வர, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க, லைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சும்மா கொடுங்க, ஏன்னா அது ஒரு ஹாப்பினஸ் தரும்ல, இவ்வளோ பேர் நம்ம வீடியோஸ் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு, இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதனால தான் தட்ஸ் இட்.